ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இலக்கண பகுதியில் தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் பற்றி சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆன்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் இது முதல்ல எத்தனை வகைப்படும் அதன் வகை என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தொகை நிலை தொடர் பார்த்தோம்னா 6 வகைப்படும், தொகா நிலை தொடர் பார்த்தோம்னா மொத்தம் 9 வகைப்படும். இது வந்து தொகை 6 தொகா 9 அப்படின்னு படிக்கும் போதே நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தொகை 6 தொகா 9 தொகையாறு தொகா 9 அப்படின்னு படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தொகை நிலை தொடர் 6 அந்த வரிசை அந்த வகை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை தொகை. இதில் பார்த்தோம்னா சப் டாபிக் 3 வரும், கிட்டத்தட்ட 9 ஈக்குவல் ஆகிடும். ஆனால் வந்து தொகை நிலை தொடர் வந்து மொத்தம் 6 வகை தான். தொகை வந்து 6 வகை. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை தொகை, அதில் இன்னொரு சப் டாபிக் வரும் உருபும் பயனும் உடன் தொகைத்தொகை. வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகைத்தொகை முதல் வகை வந்து வேற்றுமை தொகை. அடுத்து வந்து வினைத்தொகை, ரெண்டாவது வந்து வினைத்தொகை, மூணாவது வந்து பண்பு தொகை. பண்பு தொகையிலே வந்து இன்னொன்று வந்து இருபயிரட்டு பண்பு தொகை வரும். நான்காவது வந்து உவமை தொகை. ஐந்தாவது வந்து உம்மை தொகை. உம்மை தொகையிலே வந்து இன்னொன்று எண்ணுமைன்னு வரும். அடுத்து ஆறாவது வந்து அன்மொழி தொகை. இந்த 6 தான் வந்து தொகை நிலை தொடரில் உள்ள வகைகள். அடுத்து வந்து தொகா நிலை தொடர். தொகா நிலை தொடர் வந்து மொத்தம் 9 வகைன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகா நிலை தொடர். ரெண்டுத்திலுமே வந்து வேற்றுமை வரும், வேற்றுமை தொகையிலையும் வரும், தொகா நிலை தொடர்லையும் வேற்றுமை வரும். அடுத்து வந்து வேற்றுமை உருபுகளான 1 வேற்றுமையும் 8 வேற்றுமை இருக்குல்ல, எழுவாய் தொடர், விழித்தொடர். அடுத்து 4வது பார்த்தோம்னா பெயரச்ச தொடர். 5வது வந்து வினையச்ச தொடர். 6வது வந்து வினைமுற்று தொடர். அடுத்து பார்த்தோம்னா 7வது வந்து இடைச்சொல் தொடர். 8வது வந்து உரிச்சொல் தொடர். 9வது வந்து அடுக்கு தொடர். இதுதான் வந்து தொகா நிலை தொடரோட 9 வகைகள். இன்னொருத்தர சொல்கிறேன், தொகை நிலை தொடரில் ரெண்டுத்திலுமே தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் ரெண்டுத்திலுமே வந்து வேற்றுமை வரும். தொகை நிலை தொடரோட 6 வகைகள் பார்த்தோம்னா வேற்றுமை தொகை, அதிலே சப் டாபிக் வந்து உருபும் பயனும் உடன் தொகைத்தொகை, ரெண்டாவது வினைத்தொகை, மூணாவது பண்பு தொகை, பண்பு தொகையிலேயே இன்னொன்று வரும் இருப்பெயரொட்டு பண்பு தொகை, 4வது வந்து உவமை தொகை, 5வது வந்து உம்மை தொகை, உம்மை தொகையில் இன்னொரு சப் டாபிக் வரும் எண்ணுமை, 6வது வந்து அன்மொழி தொகை. அதே போல தான் தொகா நிலை தொடரில் உள்ள 9 வகைகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை தொகா நிலை தொடர், 2வது வந்து எழுவாய் தொடர், 3வது வந்து விழித்தொடர், 4வது வந்து பெயரச்ச தொடர், 5வது வந்து வினைச்சு தொடர், 6வது வந்து வினைமுற்று தொடர், 7வது வந்து இடைச்சொல் தொடர், 8வது வந்து உரிச்சொல் தொடர், 9வது வந்து அடுக்கு தொடர். இதுதான் வந்து வகைகள். இனிமே வந்து ஒன்றா பார்ப்போம். தொகையாறு தொகா 9, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தொகையாறு தொகா 9. அடுத்த டாபிக் உள்ள போகலாம். சொல்லுனா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தர்றது தான் வந்து சொல்லுன்னு பார்த்துருக்கோம். அதுவே சொற்றொடர்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்துச்சுனாக்கா அதுதான் வந்து சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்றொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுவே தொகை நிலை தொடர்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, தொகைனா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா தொக்கி நிற்கிறது, அதாவது மறைந்து நிற்கிறது. ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைஞ்சு வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து தொகை நிலை தொடர்னு சொல்கிறாங்க. தொகை அப்படின்னா என்னென்னாக்கா தொக்கி, அதாவது மறைஞ்சு இருக்கிறது. என்ன மறைஞ்சு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைஞ்சு வரும், ரெண்டு சொற்களுக்கு இடையில் மறைஞ்சு வரும். இதை தான் வந்து தொகை நிலை தொடர்னு சொல்கிறாங்க. இது வந்து 6 வகைப்படும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 6 வகை ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து ஒரு வகையாக விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை தொகை. ரெண்டுத்துலேயுமே வந்து வேற்றுமை வரும்னு பார்த்தோம். வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகா நிலை தொடர் ரெண்டுத்துலேயுமே வந்து வேற்றுமை வரும்னு பார்த்தோம். வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்ப்போம். தொகைன்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு சொல் வந்து மறைஞ்சு வர்றது. ஏதாவது ஒரு சொல்னால் இந்த இடத்துல வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றதான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை தொகையில் பார்த்தோம்னா முதலும் 8வதான எழுவாய் விழி வேற்றுமை வராது. இடையில் உள்ள ஐயல் கூ இன்னது கண்,
ரெண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை உருபு மட்டும்தான் வர மறைஞ்சு வரும். அந்த உருபு தான் ஐயாளுக்கும் இன்னது கண். இதை தான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ மறைஞ்சு வந்துச்சுனாக்கா அதை தான் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக வந்து திருவாசகம் படித்தான், இதுதான் வந்து உதாரணம். இதை விரிவாக எடுத்துக்கிட்டோம்னா திருவாசகத்தை படித்தான், ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வரும். அதனால் இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை, மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து ஆள், ஆளுங்கிற உருபு மறைஞ்சு வர்றது தான் வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை. அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா தலை வணங்கு. இதை எப்படி விரிவாக சொல்லணும்னாக்கா தலையால் வணங்கு, அதுதான் மறைஞ்ச ஆளுங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து நான்காம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை உருபு என்னன்னாக்கா கு, அந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றது தான் வந்து நான்காம் வேற்றுமை தொகை. உதாரணம் வந்து சிதம்பரம் சென்றான், இதை விரிவாக சொன்னோம்னா சிதம்பரத்திற்கு சென்றான், கூங்கிற வேற்றுமை உருவம் பறஞ்சு வர்றதுனால இது வந்து நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து ஐந்தாம் வேற்றுமை தொகை, ஐந்தாம் வேற்றுமை உருவம் என்னன்னாக்கா இன். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா மலை வீழ் அருவி, மலையின் வீழ் அருவின்னு பிரித்து விரிவாக சொல்லலாம். இது வந்து ஐந்தாம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை உருபு எதுன்னு பார்த்தோம்னா அது. இதுக்கு உதாரணம் எதுன்னு பார்த்தோம்னா கம்பர் பாடல், இதை விரிவாக வந்து கம்பரது பாடல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அதுங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றதுனால இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து ஏழாம் வேற்றுமை தொகை, ஏழாம் வேற்றுமை தொகை என்னென்னு பார்த்தோம்னாக்கா வேளா வேற்றுமை உருபு எதுன்னு பார்த்தோம்னா கண்ணு. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னாக்கா மலை குகை, இதை விரிவாக சொல்லலாம். எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னாக்கா மலைக்கண் குகை. அதனால் இங்கே வந்து கண்கிற வேற்றுமை உருவம் மறைஞ்சிருந்துருக்கிறதுனால இது வந்து ஏழாம் வேற்றுமை தொகை. இங்கே பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை தொகை, ஏதாவது ஒரு வேற்றுமை உருவம் எடுத்துப்போம், நமக்கு ஈஸியாக இருக்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை தான், இது எடுத்துக்குவோம். இப்போ திருவாசகம் படித்தான் அப்படின்னு கொடுத்தா இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. அதுவே வந்து திருவாசகத்தை படித்தான் அப்படின்ட்டு வாசக ஐ அவங்களே ஐ சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து தொடர் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை தொடரில் வந்து சாரி தொகாநிலை தொடரில் வந்துடும். அதாவது வெளிப்படையாக வந்ததுனால அது வந்து தொகாநிலை தொடரில் வந்துடும். தொகாநிலை தொடர் படிக்கும் போது நம்ம அங்கே பார்க்கலாம், தொகைனா ஏதாவது ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுனாக்கா அதை தான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை தொகை பார்த்துட்டோம். அதிலே சப்டாப்பிக்கான உருபும் பயனும் உடன் தொகை பார்ப்போம். இப்போ எப்படி உருபு மறைஞ்சு வந்து பார்த்தோமோ அந்த உருபோட அந்த பயனும் சேர்ந்து மறைஞ்சு வர்றது தான் வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பணப்பை எடுத்துக்குவோம். பணப்பைன்னா அதை எப்படி விரிவாக சொல்லணும்னா பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் மறைஞ்சு வந்திருக்கு, ப்ளஸ் அதனுடைய கொண்டங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அதுதான் வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைக்கே வந்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனுடன் தொகைக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா பால் குடம். இதை நம்ம எப்படி விரிவாக சொல்லலாம்னாக்கா பாலை கொண்ட குடம். இங்கே வந்து ஐயங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபும் மறைஞ்சு வந்திருக்கு, ப்ளஸ் கொண்டங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து வந்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு உதாரணம் பார்த்தோம்னாக்கா பொற்சிலை, அதாவது பொன்னால் ஆகிய சிலைங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். இதில் பார்த்தோம்னா ஆளுங்கிற உருபும் ஆகியங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பார்த்தோம்னாக்கா நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னாக்கா மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்ட்டு இதை வந்து பிரித்து எழுதலாம், விரிவாக எழுதலாம். இங்கே வந்து கூங்கிற வேற்றுமை உருவம் கட்டப்பட்டங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால கூங்கிறது நான்காம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தொகை நிலை தொடரில் வந்து வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், ப்ளஸ் அதிலேயே வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் பார்த்துட்டோம். இரண்டாவது வகையான வினைத்தொகை, வினைத்தொகையில் வந்து பார்த்தோம்னாக்கா தொகைனாலே ஏதாவது ஒன்று மறைஞ்சு வரும்னு தான் சொல்லியிருக்கோம். வினைத்தொகையில் பார்த்தோம்னாக்கா காலம் மறைந்து வரும், காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வர்றதான் வந்து வினைத்தொகை. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னாக்கா ஆடுகொடி வளர்த்தமிழ், அதாவது இந்த சொற்களில் வந்து காலம் காட்டாது, காலம் காட்டாத பெயரச்சமாக தான் நிற்கும், ஆனால் வந்து இது வந்து முக்காலத்துக்கும் பொருந்தும்படி அதுக்குள்ளே வந்து பொருள் வந்து மறைஞ்சு வரும்.
காலம் காட்டாத பெயரெச்சங்களாக வந்து முக்காலத்துக்கும் பொருந்தும்படி பொருள் தர்றதான் வந்து வினைத்தொகை. இந்த ஆடுகொடி வளர்த்தமிழ் இதில் எடுத்து இதை வந்து எப்படி மூணு காலமும் காட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு மூன்று காலத்தையும் காட்டும். அதே போல தான் வளர்த்தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா, வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், இந்த மாதிரி மூன்று காலத்தையும் காட்டும். அதுவே வந்து ஆடு கொடி வளர்த்தமிழ் இதை எடுத்துக்கிட்டோம்னா, அதில் வந்து எந்த ஒரு காலமும் காட்டலை, வெளிப்படையாக கிடையாது. அதில் வந்து மறைந்து வர்றதுனால, காலம் காற்று இடைநிலைகள் வந்து மறைந்து வர்றதுனால தான் இதை வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா, ஆடு வளர்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா வினைப்பகுதி, கொடி தமிழ்ங்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா பெயர்ச்சொல். இந்த வினைப்பகுதி வந்து பெயர்ச்சொற்களோட சேர்ந்து வந்து காலம் காட்டாத பெயரச்சமாக வந்திருக்கு. இதில் வந்து மூன்று காலமும் வந்து மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகைனாலே என்னென்னு பார்த்துருக்கோம்னாக்கா, ஏதாவது ஒன்று மறைந்து வர்றது தான் வந்து தொகை. வினைத்தொகையில் என்ன மறைந்து வரும்னு பார்த்தோம்னாக்கா, காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி வர்றது தான் வந்து வினைத்தொகை. இதுக்கு உதாரணம் தான் வந்து ஆடு கொடி வளர்த்தமிழ். அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா பண்புத்தொகை. இதில் என்ன எந்த மறைந்து வரும்னு பார்த்தோம்னா பண்புருபுகள், ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வர்றது தான் வந்து பண்புத்தொகை. இதில் வெண்ணிலவு கருங்குவலைங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாக்கா, வெண்மை கருமைங்கிறது பண்பு பெயர்கள், நிலவு குவலைங்கிறது பெயர் சொற்கள். இதில் பார்த்தோம்னாக்கா வெண்மை, இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா, வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை. இதில் ஆன ஆகியங்கிற பண்புருபுகள் மறைஞ்சு வர்றதுனால இது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மை கருமைங்கிறது பண்பு பெயர்னு பார்த்தோம், நிலவு குவளைங்கிறது பெயர் சொற்கள்னு பார்த்தோம். இதுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம்னாக்கா, பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் ஆன ஆகியங்கிற பண்புருபுகள் மறைஞ்சு வர்றது தான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே வர சப்டாபிக் தான் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகைக்கு உதாரணம் ஒன்று மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க, பனைமரம். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா, பனைமரம் இருபெயரொட்டு பண்புத்தொகைன்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ மரம்ங்கிறது மரம், அதாவது ஒரு மரம், மரம் அது வந்து ஒரு பொதுப்பெயர். பனைங்கிறது அதில் இருந்த ஒரு வகை. மரத்திலே வந்து நிறைய வகை இருக்கும், மாமரம், பனைமரம், தென்னை மரம், இந்த மாதிரி நிறைய வகை இருக்கும். பனைங்கிறது சிறப்பு பெயர். அப்போ இதை வந்து நம்ம எப்படி விரிவாக சொல்கிறாங்கனாக்கா, பனையாகிய மரம், இதுக்குள்ளேயும் வந்து ஆகியங்கிற பண்புருபு வந்து மறைந்து வருது, ப்ளஸ் பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்து வருது. இந்த சொல்ல பார்த்தோம்னா, மரம்ங்கிற பொது பெயரும் பனைங்கிற சிறப்பு பெயரும் சேர்ந்து வருது. இதில் எடுத்துங்க பனைமரம், இதில் வந்து மரம்ங்கிறது பொது பெயர், பனைங்கிறது சிறப்பு பெயர். இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்து இடையில் வந்து ஆகியங்கிற பண்புருவு மறைந்து வர்றது தான் வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, பனைமரம். இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு வந்து பனைமரம். டெஃபனேஷன் என்னென்னாக்கா, சிறப்பு பெயரும் வரும், பொது பெயரும் வரும், இடையில் வந்து ஆகியங்கிற பண்புருவு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து உவமை தொகை. உவமை தொகைனாலே தொகைனாலே ஏதாவது மறைந்து வர்றது தான். உவமை தொகைனா உவமை உருபு மறைந்து வர்றது. உவமை உருபுனா என்னன்னாக்கா, போல போன்ற நேர நிகர அன்ன இன்ன, இந்த மாதிரி உவமை உருபுகள் வந்து மறைஞ்சு வருது. எந்த சொற்களுக்கு இடையிலன்னு பார்த்தோம்னாக்கா, உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் இந்த உவமை உருபுகள் மறைஞ்சு வர்றது தான் வந்து உவமை தொகை. உவமை தொகை நம்ம நிறையா பார்த்துட்டோம். உவமை தொகைனா பார்த்துருக்கோம்னாக்கா, உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நேர நிகர அன்ன இன்ன, இந்த உவமை உருபுகள்லாம் மறைஞ்சு வர்றது தான் வந்து உவமை தொகை அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். உவமை தொகைக்கு உதாரணம் வந்து கயல் விழி, மலர் விழி. கயல் மலருங்கிறது உவமை, விழிங்கிறது உவமேயம், அதாவது உவமிக்கப்படுற பொருள். இது ரெண்டுத்துக்கும் இடையில் போல போன்ற இந்த மாதிரி உவம உருபுகள் மறைஞ்சு வர்றது தான் வந்து உவமை தொகை. உவமை தொகைனாக்க தொகைனாலே மறைஞ்சு வர்றது. இங்கே என்ன மறைஞ்சு வரும்னா உவம உருபு. அடுத்து பார்த்தோம்னாக்கா உம்மை தொகை. உம்மை தொகையில் என்ன மறைஞ்சு வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உம்ங்கிற இடைச்சொல் தான் வந்து மறைஞ்சு வரும். சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம்ங்கிற இடைச்சொல் மறைஞ்சு வந்துச்சுனாக்கா அதை தான் வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்தோம்னா, இரவு பகல் தாய் தந்தை. இரவு பகலை வந்து இரவும் பகலும் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தைங்கிறத தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா எண்ணுமை. இந்த உம்ங்கிற சொல் வெளிப்படையாக இருந்துச்சுனாக்கா அதை தான் வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்கிறாங்க.
உங்கிற சொல்லு மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை, தொகைனாலே மறைஞ்சு வர்றது தான் உண்மை தொகை. அதுவே வந்து வெளிப்படையாக இருந்துச்சுனாக்கா எண்ணுமை. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உங்கிற உருபு வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா அதை வந்து எண்ணுமைன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இரவும் பகலும், தாயும் தந்தையும், பசுவும் கன்றும். அடுத்து பார்த்தோம்னா கடைசி ஆறாவது வகை வந்து அன்மொழி தொகை. இதுக்கு உதாரணம் மட்டும் பார்ப்போம். கயல்விழி வந்தால், கயல்விழி வந்தால் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அன்மொழி தொகைக்கு வந்து உதாரணம் வந்து கயல்விழி வந்தால். அன்மொழி தொகையை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் பார்த்துருவோம். நம்ம இது வரைக்கும் என்னென்னு பார்த்தோம்னாக்கா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை இந்த வகையெல்லாம் பார்த்தோம். இந்த தொகையோட சேர்த்து வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடரோடு சேர்த்து அவை அல்லாத வேறு பிற சொற்கள் வர்றது தான் வந்து அன்மொழி தொகைன்னு சொல்கிறாங்க. அன்மொழி தொகைனாக்கா அதை நம்ம ஏற்கனவே பிரித்து சொன்னேன்னா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அல்னாக்கா அல்லாத வேறு பிற சொற்களும் இந்த நம்ம முன்னாடி பார்த்த தொகையோடு சேர்ந்து வர்றது தான் வந்து அன்மொழி தொகை. இன்னொரு தடவை சொல்கிறேன், நம்ம இது வரைக்கும் பார்த்த வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இந்த தொகைநிலை தொடரெல்லாம் பார்த்தோம். இதுவும் வரும். ப்ளஸ் இதோட ஏதாவது இது இல்லாமல் வேறு ஒரு சொல்லும் சேர்ந்து வர்றது தான். அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைஞ்சு வரணும். நம்ம இது வரைக்கும் பார்த்த தொகைநிலை தொடரில் ஏதாவது ஒரு தொகைநிலை தொடர் வந்து ப்ளஸ் அதோட அது அல்லாத வேறு பிற சொற்களும் மறைஞ்சு வர்றது தான் வந்து அன்மொழி தொகைன்னு பார்த்தோம். அன்மொழி தொகை, அன்மொழி தொகையை நம்ம எப்படி பிரிக்கலாம்னாக்கா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். இந்த உதாரணத்தை எடுத்துப்போம். கயல்விழி வந்தால், கயல்விழிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா உவமை தொகைன்னு பார்த்தோம். உவமை தொகையோட கயல்விழி வந்தாலும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து குறிக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு பெண்ங்கிறது மறைஞ்சு வரதுனால இது வந்து அன்மொழி தொகை. கயல்விழி வந்தால்னாக்கா கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தால். உவமை தொகையை வந்திருக்கு ப்ளஸ் அதோட பெண்கிற ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் இது இல்லாமல் இன்னொரு சொல்லும் மறைஞ்சு வரதுனால அதனால் இது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகைநிலை தொடரெலாம் உள்ள ஆறு வகை உள்ளதான். கயல்விழி வந்தால்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா இரண்டாம் வேற்றுமை புறத்து வந்த அன்மொழி தொகைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தால் ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதை வந்து இரண்டாம் வேற்றுமை புறத்து வந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு புக்கில் இருக்கிற உதாரணம் பார்த்தோம்னா பொற்சொடி வந்தால். பொற்சொடி வந்தால்னா தொடினா வளையல், அதாவது பொன்னால் ஆகிய வளையல் அணிந்த பெண் வந்தால். பொற்சொடிங்கிறது பொன்னால் ஆகிய வளையல் அணிந்த பெண் வந்தாங்கிறதுனால இதை வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம், மூன்றாம் வேற்றுமை புறத்து வந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்சொடிங்கிறது பொன்னால் ஆகிய தொடி வளையல், அதாவது மூன்றாம் வேற்றுமை தொகை பொற்சொடிங்கிறது. ப்ளஸ் இதோட அந்த வளையல் அணிந்த பெண் வந்தாங்கிறதுனால இது வந்து அன்மொழி தொகை. பொற்சொடின்னு மட்டும் வந்தால் அது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகையாக நின்றுருக்கும். அதோட சேர்ந்து வந்தாங்கிறது வந்ததுனால இது வந்து அன்மொழி தொகை, மூன்றாம் வேற்றுமை புறத்து வந்த அன்மொழி தொகை. அடுத்து பார்த்தோம்னா தொகாநிலை தொடர் பார்ப்போம். தொகாநிலை தொடர்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒன்றும் அப்படியே மறைந்து வராமல் வெளிப்படையாக வர்றது தான் வந்து தொகாநிலை தொடர். எந்த ஒரு உருபும் சொல்லும் மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக நின்று பொருள் உணர்த்துறது தான் வந்து தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் ரெண்டு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எந்த உருபும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்துறது தான் வந்து தொகாநிலை தொடர். இது வந்து ஒன்பது வகைப்படும். ஒன்பது வகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்றுக்கு உதாரணம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். இதில் வந்து நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த இதை பார்க்கும் போதே சொன்னேன், வெளிப்படையாக ஒவ்வொரு உருபு வந்துருந்துச்சுனாக்கா அது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடரில் வரும்னு சொன்னேன். இதில் பார்த்த கவிதையை எழுதினார், இதில் ஐங்கிற உருபு வந்து வெளிப்படையாக இருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை தொகாநிலை, இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். எந்த ஒரு சொல்லும் மறையலை. அடுத்து பார்த்தோம்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடருக்கு உதாரணம் மல்லிகை மலர்ந்தது. மல்லிகைங்கிறது எழுவாய், இது வந்து வெளிப்படையாக இருக்கிறதுனால இது வந்து எழுவாய் தொடர். அடுத்து வந்து விழித்தொடர்.
விழித்தொடர்னாக்கா நண்பா படி கண்ணாவா. நண்பாங்கிறது நம்ம விழிப்பெயர், கண்ணாங்கிறது விழிப்பெயர். இதுவும் வந்து மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இதுவும் வந்து விழித்தொடர். அடுத்து நான்காவது வகை வந்து பெயரச்சு தொடர். அதுக்கு உதாரணம் வந்து வரைந்த ஓவியம். எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கு, பெயரச்சம் வந்து மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் வந்து பெயரச்சு தொடர். அடுத்து வினையச்சு தொடரும் பார்த்தோம்னாக்கா தேடி பார்த்தான். வினையச்சு தொடருக்கு உதாரணம் வந்து தேடி பார்த்தான். அடுத்து வந்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடருக்கு உதாரணம் பார்த்தோம்னா மற்று பிற. மற்றுங்கிறது இடைச்சொல், இது வந்து மறையாமல் அப்படியே வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து இடைச்சொல் தொடர். அடுத்து பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடருக்கு உதாரணம் பார்த்தோம்னா சாலவும் நன்று. சாலங்கிறது ஒரு உரிச்சொல், இது வந்து மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து உரிச்சொல் தொடர். அடுத்து வந்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கு உதாரணம் நன்று நன்று நன்று. இங்கேயும் அடுக்கு தொடர் சொல் வந்து மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கு உதாரணம் நன்று நன்று நன்று. தேங்க்யூ.